ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, இதற்கு மேல் என் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் மனதிலும் சக்தி இல்லை. தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் அப்பா, என் வாழ்க்கையில் நிம்மதி தாருங்கள் அப்பா என்று நீ என்னிடம் வேண்டுவதை நான் கேட்காமல் இல்லை. நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஒன்றை நினைவில் கொள், உன் துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. எதுவரை போகின்றதோ போகட்டும், உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். மனம் தளராதே, அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும், நிச்சயம் வரும். உன்னை வாழ வைக்கவே நான் உன்னை என்னை தேடி வரவழைப்பேன். அப்பாவை நம்பு, இன்று உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்ற முக்காலத்திலும் நடக்காத ஒன்று. உன் மனதில் இருக்கும் காரியம் நிச்சயம் கைகூடும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் கனவுகள் நிச்சயம் பலிக்கும். நீ எதை நினைத்தும் பயப்படாமல் பொறுமையாயிரு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். என்னை நம்பினோரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ கேட்டதை நான் கொடுக்க ஒரு அவதாரம் எடுப்பேன். எந்த உருவிலும் நான் உன்னை தேடி வருவேன். காத்திரு குழந்தையே, நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நான் நடத்தி தருகிறேன். இன்று என் பரிபூரண அருளையும் ஆசியையும் நீ பெற்றுவிட்டாய். இனி எதையும் நினைத்து கலங்காதே. உன் மனக்கவலைகளை முற்றிலுமாக என்னிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாயிரு. என் செல்ல குழந்தையே, என் அப்பா என்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது. நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து இருக்கின்றன. தவியாய் தவிக்கிறாய். உனது மனம் எதிரில் தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் என்பதை நான் உணர்கிறேன். என் கண்மணியே, இந்த சூழ்நிலைதான் உனக்கு உண்மையான சோதனை காலம். இந்த நேரத்தில்தான் திடமான சிந்தனையை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒருபோதும் நீ கலங்காதே. சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றை உருவாக்கி கொடுப்பேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மிகவும் துணிச்சலோடு எதிர்கொள். என்னால் இதை சாதிக்க முடியும் என்ற வைராக்கியத்தை மனதில் வைத்துக்கொள். பிரச்சனைகளை நேருக்கு நேராக சந்தித்துப்பார். பின்னால் இருப்பது எல்லாவற்றிற்கும் பெரியவனான நான். உன்னை கைவிடவும் மாட்டேன். உன்னை தொடுகிறவன் என் கண்களை தொடுகிறவன் என்று உனக்கு ஆணையிட்டேன். அதை நான் காப்பாற்றுவேன். உனக்கு வந்த தீங்குகள் அனைத்தும் உனக்கு நன்மையாகும் பொருட்டு அதற்கான சூழ்நிலைகளை மாற்றுவேன். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னிடம் பிரார்த்தனை செய். மௌனமாக என் திருவடியின் கீழமர்ந்து என் நாமத்தை உச்சரித்தபடி இரு. அப்பொழுது உன் சங்கடங்கள் யாவும் தீர்ந்துவிடும். மலை போன்ற பிரச்சனைகளும் உனக்கு திடமான மனமிருந்தால் பனி போல மாற்றியமைத்து உனக்கு விடுதலை தருவேன். இத்தனை நாட்களாக வேண்டியும் இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்ற கவலையும் உன் மனதில் இருக்கிறது. என் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கும் என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கு வேண்டிய உதவி இதோ வந்து கொண்டிருக்கிறது. எப்படி வரும் என எதிர்பார்க்க வேண்டாம். உன் வேலையை சரியாக செய்து கொண்டு வா. பலனை நான் கையோடு எடுத்து வருகிறேன். இப்பொழுது முதல், இந்த நொடி முதல் நீ கவலையை விடு. தைரியத்தை வரவழைத்துக்கொள். தலையை போய்விடுவது போன்ற கவலையானாலும் பயம் கொள்ளாதே. இதோ என் உதவியை உனக்கு அனுப்பிவிட்டேன். அது வந்து சேர்வதை எதிர்பார்த்து காத்திரு. எந்த நொடியிலும் யார் மூலமும் என் உதவி வந்து சேரும். என் உதவி வந்து சேரும் அந்த மறுநொடி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். உன் வாழ்க்கை அற்புதமாக மாறும். எல்லா நலமும் வளமும் பெற்று நீ வாழ்வாங்க வாழப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.